ஆண்டவரே, இந்த நாள் மாலை நாங்கள் நிறைய கேள்விகளோடு வந்திருக்கலாம், அல்லது சில கேள்விகள் தான், ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது என்று சொல்லி ஒருவேளை அந்த ஒரு உறுதியோடு கூட வந்திருக்கலாம், அந்த முடிவோடு வந்திருக்கலாம், அல்லது ஏன் இந்த காரியம் இப்படி நடக்குது, வாய் அம் ஐ இன் தி சென்டர் ஆஃப் தி ஸ்டார்ம் என்று சொல்லி இன்றைக்கு என்னை சுற்றி இவ்வளோ புயல்கள் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல், எங்களுக்கு நிம்மதி, எங்களுக்கு சமாதானம் உம்முடைய வார்த்தை. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. நிறைய நேரங்களில் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், இயேசு அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த நான்கு காஸ்பிள்ஸும் நீங்கள் எடுத்து பார்த்து, இயேசு கிறிஸ்துடைய எல்லாம் காமனாக இருக்கிற அல்லது இன்னொரு டூப்ளிகேட் பண்ணப்பட்ட நாலு புஸ்தகங்களில் இருக்கிற அந்த மிரக்கல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் மிரக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 35 அற்புதங்களை ஈஸியாக நம்ம எடுத்து சொல்லிடலாம். அதுதான் குறித்து வைத்திருக்குது, அதுதான் ரெக்கார்டு. ஆனால் யோவான புஸ்தகம் 20:30-31 அந்த ரெண்டு வசனங்களை வேதம் சொல்லுது, இதை தாண்டி இயேசு நிறைய அற்புதங்களை செய்திருக்கின்றார், ஆனால் அவைகள் இவைகளை குறிக்கப்படலை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவருடைய விசுவாசம் இன்றைக்கு ஆட்டம் கண்டு போயிருது. பைபிள் சொல்லுது, ஒரு நாள் அவர் ஒரு உண்மையான பிரசங்கம் பண்ணுறார். ஒரு நாள் அந்த தேசத்தில் இருக்கிற பவர்ஃபுல் மேன், அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியை பார்த்து, அந்த தேசத்தை ஆளுகை செய்கின்ற ஒருவனை பார்த்து, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஊழியக்காரர்கள் என்ன வித கதியில் இருந்தாங்க அப்படின்னா, யார் என்ன செஞ்சாலும் நீ செய்கிறது தப்பு, அல்லது நீ இன்னும் இதை செய், அல்லது அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது கொஞ்சம் கரெக்ஷன்னு சொன்னால், உடனே அந்த மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க, இல்லாட்டி அந்த மினிஸ்ட்ரிக்கு வர்றது நிறுத்திடுவாங்க, இல்லாட்டி சர்ச் ஹாப்பர்ஸாக மாறிடுவாங்க, இந்த சர்ச்சில் இருந்து இன்னொரு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு பயத்திலேயே ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அவங்களை எப்படி பகைச்சிக்கிறது? இவங்களை நம்ம ஏதாவது சொன்னோம்னா இவங்க 10 பேரை கூட்டிட்டு போயிடுவாங்க, அல்லது இவங்களை நம்ம ஏதாவது சொன்னோம்னா இவங்க ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் சர்ச்சுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க, இல்லாட்டி இவங்க ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் லீடர், நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இவங்க யாரும் யார்ட்டையும் பேசுறது இல்லைன்னு, ஆனால் இவங்க எல்லார்ட்டையும் இவங்க ஒரு பெரிய ஒப்பீனியன் லீடராக மாறிட்டாங்க. இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கிளவுட் ஆஃப் பீப்புளை சர்ச்சுக்குள்ளே வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் யோசிக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ்க்கு தெரிய வருது. அதனால தான் இன்னைக்கு சில நேரங்களில் யோசிக்கிறோம், எதுக்கு நம்ம இந்த காரியத்தை நம்ம கிளறணும். சொல்லுவாங்களே, கல்லை தூக்கி போட்டீங்கன்னா நீ தான் அழுக்க போற, அது உன் மேலே தான் தெரிக்க போகுது அப்படின்னு சொல்வதை போல, பல நேரங்களில் சில தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸ், சில தேவையில்லாத காரியத்தை நீ யாரோட வேணாலும் பேசிக்கோ, நீ யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோ, நீ யாரோட வேணாலும் வாட்ஸ்அப்பில் பேசு, டெக்ஸ்ட் பண்ணு, ஃபார்வர்ட் பண்ணு, என்னை குறித்து விமர்சிச்சுக்கோ, இல்லாட்டி என்ன குறித்தோ, என் குடும்பத்தை குறித்தோ, என்ன வேணாலும் செய்துக்கோள், ஐ அம் லீஸ்ட் பாதர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னு சொன்னால்
நமக்கு நல்லா தெரியும், இத்தனை ஆயிரம் கணக்கான ஜனங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறது காட்டிலும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாய் நம்ம உண்மை உத்தமமாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் நம்மளை இன்னைக்கு துக்கப்படுத்திட்டு வேதனைப்படுத்தியிருந்தாலும் அவர்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் ஒன்று அவர்கள் உணர்வார்கள், இல்லைன்னு சொன்னால் சோர்ந்து போய் அவங்க விலகி போயிடுவாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுது ஒரு நாள் ஒரு லேடியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த லேடியை ஆக்ட், ஷி வாஸ் காட் இன் தி ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பொண்ணை ஒரு ஆக்டில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ஜீசஸ் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவர் பக்கத்தில் கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்பொழுது வேதம் சொல்லுது ஆரம்பத்தில் அக்ரெசிவாக இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் ரவுடி பசங்க மாதிரி கல்லை தூக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த பொண்ணை நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். ஒருவேளை ஏன் அந்த பொண்ணு மேலே உனக்கு கோபம், மேபி யூ குட் நாட் அஃபோர்ட் த ப்ரைஸ் தட் ஷி வாண்டட், ஆர் மேபி யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் த கிஃப்ட் தட் ஷி லைக், ஆர் மேபி யூ ஆர் நாட் சோ அட்ராக்டிவ் ஃபார் த கேர்ள் டு ஈல்ட் டு யூ. நமக்கு என்னனால காவோன்னு தெரியல. இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய நல்லவங்க கிடையாது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்க, ஏன் எங்களை டீப்பாக திங்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவங்க கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையில் தே ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ் விச் தே டிட் நாட் வாண்ட் டு டெல் அதர்ஸ், ஆர் மேபி தே வேர் திங்கிங் நோபடி நோஸ் அபவுட் மீ. அதனால் நான் இன்னைக்கு பப்ளிக்காக ஒரு நல்லவனை போல இன்னைக்கு என் கைகளில் ஒரு குற்றச்சாட்டு எடுத்துக்கிட்டேன். நவ் ஐ ஹேவ் சம்திங் டு அக்யூஸ் திஸ் கேர்ள், நவ் ஐ ஹேவ் சம்திங் டு த்ரோ அகேன்ஸ்ட் திஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் பொறுத்து ஏசு கிறிஸ்து ஒருவேளை அந்த பொண்ணு நிற்கிறா. அதை தாண்டி பைபிள் சொல்லுது, ஜீசஸ் ஸ்டார்டட் ரைட்டிங் சம்திங் ஆன் த கிரவுண்ட் அப்படின்ட்டு. சிலர் சொல்கிறாங்க பத்து கட்டளை ஏசு எழுதுறாரு அப்படின்ட்டு, சிலர் சொல்கிறாங்க சிலருடைய பேரை எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா கூட அந்த வசனத்தை நான் படிச்சிருக்கும் பொழுது எத்தனையோ முறை இந்த சம்பவத்தை படிச்சிருக்கேன். எத்தனையோ முறை அந்த பொண்ணை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நானும் உன்னை குற்றம் சொல்றது இல்லை, நவ் கோ அண்ட் சின் நோ மோர் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். ஆனால் இந்த பிட்வீன் த கப் அண்ட் த லிப் அப்படின்னு சொல்லும் பொழுது, சிப் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு காரியத்தை நான் இந்த நாட்களில் படித்தேன். என்ன படித்தேன் அப்படின்னா, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் எல்லாரும் அந்த கல்லை தூக்கி போட்டு போயிட்டாங்களாம். யோசிச்சு பார்த்தா அப்போ அந்த ஊரில் சின்ன சின்ன பசங்களும் இந்த பொண்ணுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. சின்ன பசங்க ஏன், ஒரு வேளை மேபி தேவர் ஜெலஸ் தட் சம்படி இஸ் க்ளோஸ் டு திஸ் கேர்ள், மேபி தேர் இஸ் த சம்படி இஸ் ஜெலஸ் பிகாஸ் திஸ் கேர்ள் இஸ் ஃப்ரெண்ட்லி வித் சம்படி. இந்த சின்ன பசங்களுக்கு சரி ஒரு நியாயம் இருக்கலாம், இந்த சின்ன பசங்களுக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு கோபம் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கலாம், ஏதோ ஒரு ஜெலஸி இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும். அப்போ வயசில் 50 வயசு, 60 வயசு, 40 வயசு, 45 வயசு, 70 வயசு, 80 வயசு, எத்தனை வயசு நமக்கு தெரியல, இல்லாட்டி பெரிய ஊர் தலைவரோ இல்லாட்டி பெரிய படித்தவரோ பெரிய மேதாவியோ அந்த விதத்தில் பெரியவர்கள் தெரியல. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வசனம் நமக்கு சொல்லுது அந்த பொண்ணுக்கு முன்பாக பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் அந்த கல்லை போட்டாங்களாம். அப்ப அந்த பொண்ணை சுத்தி நிற்கிற ஆட்கள் யோசிச்சு பார்க்கும் பொழுது சின்ன டீனேஜ் பாய்ஸ் இருந்திருப்பாங்க, வயசுல கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கிறவங்களும் இருந்திருப்பாங்க, அதை தாண்டி கல்யாணம் ஆகி பேர பசங்க எடுக்கிறவங்களும் அங்க இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் பாவம் அந்த ஒரு பொண்ணை டார்கெட்டா வைத்து வர்றாங்க. சில நேரங்களில் யோசிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் சிலர் எழும்புதான் செய்வாங்க. சில நேரங்களில் நம்ம எவ்வளோ தான் நல்லவங்க வந்தால் கூட வி வில் நாட் பி ஏபிள் டு கன்வின்ஸ் ஆல் ஆஃப் தெம். வி கெனாட் டெல் எவ்ரிபடி டு லவ் அஸ், டு ரெஸ்பெக்ட் அஸ், ஆர் டு பி நைஸ் டு அஸ். நம்மை பிடிக்காதவர்கள் யாரோ ஒருத்தர் நம்முடைய வீட்டுக்குள்ளாக இருக்கலாம், நம்முடைய அறைக்குள்ளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வீட்டின் பக்கத்து தெருக்குள்ளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சபைக்குள்ளாக இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். தெர் வில் பி ஆல்வேஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் நெவர் எவர் லைக் யூ. நீங்கள் எவ்வளோ தான் அவங்களுக்கு அன்பாக பேசுங்க, எவ்வளோ தான் 1000, 1000, 1,000,000 கிஃப்ட் வாங்கி கொடுங்க, எவ்வளோ தான் அவங்க மேலே நீங்கள் பாசத்தை செலவழிங்க, எவ்வளவு தான் you travel that extra 100 mile for them, they will never ever like you. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம சில நேரங்கள்ல மனுஷர் மேல் கோவப்படுறோம், ஆண்டவர் மேலும் கோவப்படுறோம். என்ன இப்படி ஆயிட்டாங்க ஜனங்க, இப்படி நன்றி கட்டவங்களா மாறிட்டாங்களே, இப்படி கொஞ்சம் கூட பழச நினைக்கிறது இல்லையே என்று சொல்லி நாம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு நபரோடு கூட பேசிட்டு இருக்கும் பொழுது, I was talking to this person, they are not really in Christ. இவங்கலாம் கடவுளுக்குள்ள இல்லை, இவங்க வேற சமூகம் வேற மார்க்கம். அப்ப யோசிக்கும் பொழுது நான் ஒரு நாள் அந்த I was talking to this person and I was telling this person, God has always been good to me. என் லைஃப்பில் கடவுள் எப்போவுமே நல்லவராக தான் இருந்திருக்கிற. ஒருவேளை ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆர்கேடை விட்டு நான் வெளியில் வரேன். அந்த வெளியில் வந்த காலத்தில் எல்லாரும் நல்லவங்க தான், வெல் விஷஸ் தான். அவங்க சொன்னாங்க, வாட் வில் யூ டூ ஃபார் த நெக்ஸ்ட் மீல், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வற அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளமாய் ஒருவேளை நிறைய பேருக்கு கேள்வியில் இருந்தது. உன் பிள்ளை நீ எப்படி பாதுகாக்க போகிற கேள்வியில் இருந்தது, நீ எப்படி வீடு வாடகை கட்ட போகிற, நீ எப்படி சர்ச்சுக்கு சர்ச் கிடையாது, எப்படி நீ இந்த பேங்க்வெட் ஹால் கட்ட போகிற, ஒருவேளை இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தி ஃபியர் பிகேம் ரியாலிட்டி. அவங்க எதை கொண்டு பயந்தாங்களோ, எதை யோசித்து அவர்கள் பயந்தார்களோ, அது உண்மையாக மாறிடுச்சு. உண்மையாகவே அந்த ஃபர்ஸ்ட் 10th மேலே இட் வுட் பி எ பிக் சேலஞ்ச் ஃபார் அஸ்.
ஒவ்வொரு வாரமும் மாசமும் வி ஹேட் டு பே சம்திங் பல்கா அட்வான்ஸா அந்த ஹால்ஸுக்கு நாங்கள் கட்டணும். அதை தாண்டி எங்க ஃபேமிலி ரன் பண்ணணும். அதை தாண்டி பிள்ளைங்க சோ மெனி திங்ஸ் வேது. 10 தேதிக்கு மேல எவ்ரி ஸ்மால் லிட்டில் திங் பிகேம் எ மிரக்கிள். நீங்க 35 மிரக்கிள் பைபிள்ல படிக்கிறீங்க. அன்னைக்கு யாராவது ஒருவர் பிரதர் திஸ் இஸ் காட் சென்ட் டு யூ அப்படின்னு சொல்லும் பொழுது அது எங்க லைஃப்ல மிரக்கிள். அந்த 10th இருந்து till the 30th எங்க லைஃப்ல எவ்ரி டைம் somebody stepped into our life, somebody came to bless us or somebody was around us, I was telling this person, you don't know what I've gone through. ஒருவேளை அந்த இருப்ப 99 I stepped out for ministry, 2004 I came into full time ministry. இந்த 15 வருஷத்துல இத்தனை ஆண்டுகள் maybe 10 years 12 years 13 years 14 years நீ எதை வேணா ஸ்ப்ளிட் பண்ணி பாத்துக்கோ. We have gone through so many times when God was absolutely absent. கடவுள் எங்க இருக்கிறார்னே தெரியா, கடவுள் எங்க இருந்து பார்க்கிறார், அவர் என்ன பார்க்கிறாரா இல்லையான்னு கூட தெரியா. ஆனா அந்த 10 வருஷமோ 12 வருஷமோ 13 வருஷமோ 14 வருஷமோ 15 வருஷமோ God was watching me from secret. இவன் இந்த காலத்துல எப்படி ஊழியம் செய்றான், when nobody is around him, when people do not really want to support him, when people don't approve his ministry, when people don't really bother about what he is going through, அப்ப இவன் ஊழியம் எப்படி செய்றான். Maybe somewhere from a secret place God was watching, and today I can boldly say God is definitely a great God to be trusted. அப்படினு சொல்ல I was talking to that person, I was reassuring this person, the God whom I serve. I'm happy that there are people who are very considerate. I'm happy there are people who really think about us. And we can definitely tell you, God is worthy to be trusted. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் மறைஞ்சிருந்தது போல இருக்கலாம். நிறைய நேரங்களில் கடவுள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் தைரியமாக சொல்கிறேன், இந்த ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை எனக்கு 15 வருஷம் கழித்து இன்றைக்கி தைரியமாக சொல்லக்கூடிய அனுபவம். ஆனால் 15.5 வருஷம் கிட்டத்தட்ட 18 months அப்புறம் நவ் திஸ் பர்சன் பை நேம் ஜான் ஹஸ் ஹிட் அ ஸ்டம்பிளிங் பிளாக். ஏதோ ஒரு பிளாக் மத்தியில் நின்றுட்டுருக்குறேன். அந்த நின்றுட்டுருக்கும் பொழுது இப்போ வேதம் சொல்லுது அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், அவருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, இந்த இயேசு உண்மையாவே இயேசுதானா, இந்த இயேசு உண்மையாவே மெஸ்ஸியாதானா, இந்த இயேசு உண்மையாவே நான் நம்பக்கூடிய ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள். தே சென்டிங் ஹி சென்டிங் எ வேர்ட். வேதம் சொல்லுது 3:11 அவருக்கு ஒரு பெரிய டவுட். அந்த டவுட் என்ன அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள ஒரு ரெஸ்லிங் நடந்திருக்கும், அவருக்குள்ள ஒரு ஃபெய்த் கான்ஃப்ளிக் நடந்திருக்கும். அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கும் பொழுது நான் ஒரு பிரசங்கம் பண்றேன், நான் ஒரு மனுஷனை பார்த்து கரெக்ட் பண்றேன், ஒரு மனுஷனை பார்த்து வாழ்க்கை சரிதிரித்துக்கொள், நீ ஒரு பாதாளம், இன்னைக்கு 35 feet இந்த கலந்து இருந்தா 50 feet அந்த பொண்ணு இருந்தான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குழியை குறிச்சு 50 to 60 feet என்னென்னமோ சொல்றோம். இன்னைக்கு நம்ம அழகா பூமிக்கு கீழே இருக்கிற மீத்தேனை எடுத்துடுறோம், பூமி கீழே இருக்கிற நியூட்ரினை எடுக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், பூமிக்கு கீழே இருக்கிற பெட்ரோல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு வசதி உண்டு, எத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீட். ஆனா 30 feet, 50 feet we went through a lot of stress. ஆனா அன்னைக்கு யோவான் ஞானஸ்தானன் பார்த்து சொல்றாரு, நீ ஒரு பிட்லெஸ், நீ ஒரு எண்ட்லெஸ் பாட்டம் போற, அந்த பிட்டுக்கு எண்டே கிடையாது, அது ஒரு அகல பாதாளத்துக்கு பாதாளத்துக்குள்ள போற, உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள், அதற்குரிய பதில் மனமாற்றமா இருக்கும். ஐயா கடைசி வரைக்கும் உங்க ஊழியத்துல நான் இருக்கிறேன், கடைசி வரைக்கும் உங்களுடைய ஆலோசனை எனக்கு கொடுங்க, நீங்க பேசுறது அப்சல்யூட்லி ரைட், இது யாருமே சொல்லல, ஐ திங்க் ஐ வாண்ட் யூ டு பி மை கவுன்சிலர்னு சொல்லி ஒரு பதவி பிரமாணம் ஒரு உயர்வை கொடுத்துருக்கலாம். ஆனா மாறாய் வேதம் சொல்லுது அந்த ஊருடைய பெரிய மனுஷன் இப்பொழுது இந்த மனுஷனை தூக்கி ஜெயிலில் போடுகின்றான். அந்த ஜெயிலுக்குள்ளாய் கழுத்தும் உடம்பும் பிரிப்பதுக்கு முன்பாய் அவருடைய மைண்ட்ல ஒரு கான்ஃபிளிக். வேதம் சொல்லுது 3 அவர் எழுப்பி அனுப்புகின்றார், ஒரு மனுஷனை அனுப்புகின்றார். இவருனால ஜெயில விட்டு வெளியில போக முடியல. அவரை பார்க்க வந்த யாரோ ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, எனக்கு ஒரு சின்ன வேலை செய்வியா, இந்த இயேசுவை போய் பார்த்து இந்த இயேசு கிட்ட போய் ஒரு கேள்வி கேளு, என்ன ரெப்ரசென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆர் யூ த கமிங் ஒன் ஆர் டு வி லுக் ஃபார் ஒன் மோர் பர்சன் ஆர் டு வி லுக் ஃபார் சம்படி எல்ஸ் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பிரியமான ஒரு வேளை இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் ஓடிட்டு இருக்குது. நான் இவ்வளோ ஜபம் பண்ணுறேன், இவ்வளோ ஆண்டு கூடிய செய்கிறேன், இவ்வளோ நான் கடவுளுக்குன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி காரியங்கள் நடக்குது, இந்த ஆண்டவருக்கு நான் இன்னும் என்ன தான் செய்யணும், இன்னும் எவ்வளோ தான் நான் ஆண்டவருக்குன்னு செய்யணும், நான் இன்னும் காணிக்க கொடுக்கணுமா, இன்னும் நான் என் பிள்ளைகளை ஊழியத்துக்கும் தத்து கொடுக்கணுமா, இன்னும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் ஒரு துறவியை போல் நான் நான்வெஜ் சாப்பிடாமல் நான் எந்த விதத்திலும் ஒரு வேர்ல்டுனுடைய கிளாமர்லாம் விட்டுட்டு ஒரு துறவியை போல் ஒரு செயின்ட்டை போல் ஒரு ஹர்மிட்டை போல் நான் வாழணுமா, ஏதோ ஒரு கேள்வி நமக்குள்ளாய் ஓடிட்டுருக்குது. இந்த யோவானுக்கு நிறைய ஒரு கன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வந்துருச்சு. ஏன் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, தானியல் புஸ்தகம் 2 இருக்கட்டும் அல்லது தானியல் புஸ்தகம் பின்னாடி 7 இருக்கட்டும், தானியல் அழகா சொல்லுகின்றார் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மேசியா வருவார் என்று சொல்லுகின்றார். வேதம் சொல்லுது தானியல்
தானியேல் அழகாய் காலத்தோடு சொல்லுகின்றார், இந்த ஆலயம் கட்டப்பட்ட பின்பு இந்த தேவாலயம் எருசலேம் தேவாலயத்தை இடிக்கப்பட்டதை நான் பார்க்குறேன். ஒரு 70 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிருச்சு, ஆனால் கிட்டத்தட்ட 450+ இயர்ஸ்க்கு பிறகு அப்போ இந்த தேவாலயம் எழும்பும். இந்த எருசலேம் ஆலயம் எழும்பின பிறகு மேசியா வருவார் என்று சொல்லி தானியேல் தைரியமாய் சொல்லுகின்றார். ஜாக்கரியா இன்னும் அழகாய் தைரியமாய் சொல்லுகின்றார், அவர் ஒரு கழுதையின் குட்டியின் மத்தியில் உங்கள் மத்தியில் வருவார் என்று, மேலே ஏறி உங்கள் மத்தியில் வருவார் என்று சொல்லுகின்றார். அதை தாண்டி மல்கியா என்ற ஒரு தேவ மனுஷன் அழகாய் சொல்லுகின்றார், 3 அதிகாரத்தில் அவர் ஒரு கண்ணியின் மூலியமாக வருவார், இந்த உலகத்தில் வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். இவ்வளோ காரியங்களை படித்து, இவ்வளோ காரியங்களை பிரசங்கமாய் கேட்டு, இவ்வளோ காரியங்களை ஆழமாய் அறிந்திருந்த இந்த யோவான் ஞானஸ்நானகன் தான் அப்படின்னு சொல்கிறாரு, தயவு செஞ்சு தேவ சித்தத்தை தடுக்காதீங்க. ஏன்னு சொன்னால் ப்ராஃபசிஸ் எனக்கு சொல்லியிருக்குதுங்க, என் சர்ச்சில் இருக்கிற பைபிள் எனக்கு சொல்லியிருக்குதுங்க, எனக்கு பிரசங்கம் பண்ணவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு டைம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த டைமில் இருப்பது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு, ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூமெண்ட் என்று சொல்லி அழகாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கிற, கொஞ்ச காலங்களுக்கு முன்பு ஞானஸ்நானம் கொடுக்கிற இந்த யோவான் ஞானஸ்நானகன் இப்பொழுது அவருடைய விசுவாசம் கலைந்து போய், இப்பொழுது அவருடைய விசுவாசம் ஆட்டம் கண்டு போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், உண்மையாகவே நீர் மேசியா தானா, உண்மையாகவே நீர் மேசியானா, நீங்க நான் உண்மையாவே நம்பக்கூடிய மனுஷனா? காரணம் என்னன்னு சொன்ன வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம், இயேசு கிறிஸ்து முதல் முறையாய் சர்ச்சுக்கு போறார், அன்னைக்கு மடமடன்னு மேலே வந்து அந்த போடியம் மேலே இருக்கிற அந்த ஸ்க்ராலை உயர்த்தி அதை திறந்து பறிக்கும்போது ஏசியான் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் இருக்கிற அந்த பகுதியை படிக்கிற, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிற, இந்த ஆவியானவர் என் மேலே இருப்பது நிமித்தம் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு நான் கண் பார்வை கொடுப்பேன், நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க செய்வேன், கட்டுண்டவர்களை நான் கட்டவிழ்த்து விடுவேன்னு சொல்லி இயேசு தன்னுடைய அஜெண்டாவை சொல்லுகின்றார். இனி வருகிற மாதங்கள், வருகிற காலங்கள், என் ஊழியை எப்படிப்பட்ட ஊழி என்று சொன்னால் கட்டவிழ்க்கிற ஊழி என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் பாண்டேஜஸ்ல இருக்கிறாங்களோ, ஐ ஹவ் கம் டு செட் தம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாய் அவருடைய மேனிஃபெஸ்டோவை சொல்லுகின்றார். ஆகையால தான் இந்த மனுஷன் இப்போ ஆட்டம் கண்டு போய் கிடக்கிறார். இயேசு சொல்லியிருக்கிறாரே, அவர் கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்து விடுவார் என்று சொல்லி, நான் சிறைச்சாலைக்குள்ளாய் வந்து இத்தனை வாரங்களாவது, வி ஆர் செகண்ட் கசின்ஸ், எங்க அம்மாவும் அவருடைய தாயாரும் ஃபர்ஸ்ட் கசின்ஸ், நான் செகண்ட் கசின்ஸ், எங்க ரெண்டு பேருக்குள்ளாய் இந்த உறவு இருக்கிற நானே இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறேன், நான் இன்னைக்கு சிறைச்சாலைக்குள்ளாய் இருக்கிறேன், நான் இன்னைக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது என்று தெரியாதபடி என் வாழ்க்கையில ஒரு கேள்வியோடு கூட கிடக்கிறேன். இந்த இயேசு விடுவிக்கிற இயேசு என்று சொல்லுகின்றாரே, இப்பொழுது என்னை விடுவிக்கப்படல, சோ இஸ் ஹி ரியலி தி காட் ஹூம் ஐ ஷட் ட்ரஸ்ட் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட வருகின்றார். பிரியமானே, வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ இஸ் வெரி காமன். யாராவது உங்களை பார்த்து, என்ன நீங்க இப்படி அற்ப விசுவாசியா இருக்கிறீங்களே, என்ன நீங்க இப்படி கேள்வி கேட்கறீங்களே, ஏன் உங்க லைஃப்ல நீங்க முன்னாடி மாதிரி ஜெபம் பண்றது இல்ல, ஏன் அந்த சோர்வு, ஏன் உங்க வாழ்க்கையில இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்பாங்கன்னா, அவங்க தான் முதலாவது உங்களை பார்த்து தைரியமாய் சொல்ல முடியும், வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ இஸ் அப்சல்யூட்லி நார்மல், யூ ஆர் அன் அப்சல்யூட் நார்மல் பர்சன். ரைட்டு, இப்போ நான் இந்த கேள்வியின் மத்தியில் போகிறேன், அல்லது இந்த கேள்வியின் மத்தியில் என் வாழ்க்கையில் கடவுள் சொன்ன எந்த வாக்குறுதிகளும் நடக்கலை, என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன எந்த வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கையில் கிடைக்கல, என் வாழ்க்கையில் நடக்கிறதுல பழிக்கிறதுல, அப்போ நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது, அந்த மனிதன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவனிடத்தில் ஒரு மனுஷனை அனுப்புகின்றார். அந்த மனுஷனை அனுப்பி கேட்குறாரு, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விங்க, என் வாழ்க்கையில் என் ஃபெய்த் இன்றைக்கி உண்மையாகவே தரமுள்ளதான்னு தெரியல, ஆனால் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம், எவ்வளையோ ஆன்சர்ஸை தேடி பார்த்தேன், எனக்கு ஆன்சர் கிடைக்கல, தயவு செய்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீஸ் டேக்கிங் இஸ் குவஸ்டின் டுவர்ட்ஸ் ஜீசஸ். ஏசுகிட்டே நேராக போய் கேள், சும்மா அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கிட்ட போய் கேட்காது, ஏசுகிட்ட அவங்க இந்த ஃபர்ஸ்ட் கசின்ஸ் எங்கள் அம்மாவும் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்காது, இப்போ செகண்ட் கசின்ஸ்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், நீ என்ன செய்யுன்னு சொன்னால் நேராக போய் ஏசுகிட்ட போய் கேள் அப்படின்னு ஒரு மனுஷனை அனுப்புகின்றார். அந்த மனுஷனை இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்துட்டு, ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்துட்டு கேட்குற, சார் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுப்பா, என்ன கேள்வி அப்படின்னும் பொழுது இப்போ இந்த மனுஷன் சொல்கிறாரு, சார் இப்போ ஜான்ஸ் அந்த பேப்டிஸ்ட் சொல்கிறாரு, அவருக்கு ஒரு பெரிய டவுட், அவருடைய லைஃப்பில் இன்றைக்கி நீங்கள் தான் அந்த மேசியாவா, இல்லாட்டி வேறு யார்கிட்டையா நாங்கள் எதிர்பார்க்கணுமா, உங்களை தான் நாங்கள் இவ்வளோ நம்பியிருக்கிறோம், ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்யலை எங்களுக்கு, ஷுட் பி எக்ஸ்பெக்ட் சம்படி எல்ஸ் டு கம் இன் யுவர் பொசிஷன், சம்படி மோர் பவர்ஃபுல் தென் யூ, சம்படி பெட்டர் தென் யூ. ஒரு வேளை இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிஷியனோ ஒரு பிளம்பரோ ஒரு டீச்சரோ இல்லாட்டி ஒரு பாஸ்டரோ யாராவது ஒருத்தர் இருக்கிறார், அவங்கள நீங்கள் நம்பி போகிறீங்க, நம்பி போய் கொஞ்சம் நாட்களில் பதில் வரலை, அப்போ அந்த பாஸ்டர்கிட்டையோ இல்லாட்டி அந்த எலக்ட்ரிஷியன்ட்டையோ அந்த டீச்சர்கிட்டையோ போய் சொல்கிறீங்க, நான் உன்னை இவ்வளோ நேரம் நம்பினேன் ஆனால் ரிசல்ட் வரலையே, என் வாழ்க்கையில் நான் விடுதலை அடையல,
விடலை, என் வாழ்க்கையில் இன்னும் இந்த கணவர் குடிப்பழக்கத்தை விடலை, என் மனைவி சந்தேகத்தை விடலை, என் பிள்ளைங்க சரியாக படிக்கலை, இந்த வியாதியிலேருந்து நான் வெளியில் வரல, நாங்கள் வேற ஏதாவது பாஸ்டிட்டு போய் ஜாப் பண்ணிக்கிறதா, இல்லாட்டி அவர் கட்டு உடைக்கிறதுல பெரிய ஆள், இவர் பேய் பிசாசு விரட்டுறதுல பெரிய ஆள், அவர் ஸ்பெஷாலிட்டி இன்றைக்கி சொல்கிறோம்னா ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு சில பிலீவர்ஸ் கூட வந்து கேட்குறாங்க, அவர் ஸ்பெஷாலிட்டி நடத்துகிறார், அவர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, இதில் தான் அவருடைய ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் மினிஸ்ட்ரி. ஒருவேளை அந்த கேட்கும் பொழுது எனக்கெல்லாம் ஒருவேளை ஐ ஹவ் நெவர் ஸ்டாப்ட் எனிபடி, தயவு செய்து போங்க, எங்கே உங்களுக்கு விடுதலையோ, எங்கே உங்களுக்கு ஆசீர்வாதமோ, எங்கே உங்கள் இருதயம் தோணுதோ, தயவு செய்து போங்க, உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஐ கேன் ஆல்சோ புட் அ வேர்ட் தட் யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் பிலீவர்னு சொல்லி எத்தனையோ முறை தைரியமாய் தேவனுடைய மனுஷர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நாட் தட் வி ஆர் நாட் பாதர் அபவுட் பீப்புள், பட் வென் தே திங்க் தட் வி ஆர் நாட் ஆடுக்குவேட், வி ஆர் நாட் சம்படி ஹூ சஃபிஷியன்ட் ஃபார் தெம், ஐ திங்க் தே ஷுட் ட்ரை சம்படி எல்ஸ்னு சொல்லி அனுமதித்திருக்கிறோம். சில நேரங்களில் சில மாஸ்டர்ஸோ சில டீச்சர்ஸோ அல்லது சில பிளம்பர் சில ஸ்பெசிஃபிக் பீப்புள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே சொல்லுவாங்க என் வேலை பிடிக்கணும் வேற வேலை பார்த்துரு, வீட்டில் வேலை செய்கிற அம்மா கிட்ட போய் என்னம்மா நீ சமைக்கிற, உப்பு டெய்லி தப்பாக போடுற, டெய்லி எண்ணெய் ஜாஸ்தி போடுற, உடனே என்ன சொல்லிடுவாங்க, நீ என் வேலை பிடிக்கல எனக்கு அவ்வளோதாம்மா தெரியும், அவ்வளோதான் என்னால் வரும், நீ வேற யாராவது பார்த்து வச்சுக்கோ நான் போகிறேன், ஒரு டிரைவர் என்னப்பா இப்படி இடிச்சு இடிச்சு ஓட்டுற, என்னப்பா இப்படி ஆக்சிடென்ட் பண்ணுற, ஸ்கிராச் விழுது சார், இந்தாங்க சார் சாவி நான் விட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னு சொன்னால் தே ஹர்ட் பிகாஸ் தே சே நான் இவ்வளோ பண்ணுறேன் உனக்கு, ஆனால் நீ என்னை சந்தேகப்படுற, என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறேன், உன் மேலே குறைய வச்சுக்கிட்டு நீ ஏன் மேலே குறைய சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஹர்ட் ஆகிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வூண்டிங் வேர்ட்ஸும் சொல்லலை, வேதம் சொல்லுது நாலாவது வசனத்தை படிக்க கேட்போம், அந்த வசனம் இப்படி விதமாக சொல்லுது, கோ டெல் ஜான் த திங்ஸ் வித் யூ விச் யூ ஹியர் அண்ட் சி அப்படின்னு சொல்லி அனுப்புகிற, படிக்க கேட்க போகிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்தில் போய் அறிவியுங்கள். வேதம் சொல்லுது, இப்போ சொல்கிறாரு நீங்கள் இப்போ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, நீங்கள் போயிட்டு ஜான்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகின்றார். பிரீமான்ல ஒரு வேளை என்ன பார்க்குறாங்க, வாட் ஆர் தீஸ் பீப்புள் சீங் அப்படின்னா, அந்த இடத்துல கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வை பெற்றுக்கொள்கிறாங்க, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஜீசஸ்ட வர்றவங்க அற்புதத்தை பெற்று ஆச்சரியத்தையோடு கூட அவங்க தாண்டி போகிறத அழகாக பார்க்குறாங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாரு, நான் இப்போது ஜானை ஒரு வேக் பண்ண போகிறேன், ஜானை இப்போ சபிக்க போகிறேன், ஜானை இப்போ நான் திட்ட போகிறேன், கோபமாக பேச போகிறேன், எந்த வார்த்தையும் சொல்லலை, ரைட், நீ இருக்கிற சிச்சுவேஷன் க்வெஸ்சன் பண்ண தோணுது, நீ இருக்கிற பிரச்சனை பெருசாவது நீண்டிட்டு போகுது, நீ இன்னும் வெளியில வரல, ஒரு விடுதலை கிடைக்கல, உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா, பட் கோ அண்ட் டெல் ஜான் தட் வாட் ஹி ட்ரஸ்டட் வாட் ஹி ஹெல்ட் ஆன் வாஸ் அப்சல்யூட்லி குட் எனஃப் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அனுப்புகின்றார். ஒருவேளை இன்னைக்கு யூடியூப் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஊழியர்கள் வந்துட்டாங்க, ஒருவேளை அந்த காலத்தில் சொல்லுவாங்க யாரை அனுப்புவதோ அன்னைக்கு எத்தனையோ மிஷினரி மூவ்மெண்ட் அதெல்லாம் கேட்கும் போது எழுந்து அப்படியே கிளம்பி நம்ம ஒரிசா போயிடலாமா, இல்லை பீகார் போயிடலாமா, ராஜஸ்தான் போயிடலாமான்னு தோணும், எங்கேயாவது ஒரு யூத் நடக்கும் சொல்லி அறிந்து கொள்ள ஆசைப்படும் பொழுது எங்களுக்கு அன்றைக்கி வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு எந்த விதத்திலும் நான் போயிட்டு இருந்த திருச்சபையில் ஒரு நாளும் பெருசாக எழுதிட்டு வந்துடுவாங்க பிரசங்கத்தை, அந்த பிரசங்கத்தை அத்தனை இருக்கிற எல்லா சர்ச்சிலையும் அதே பிரசங்கம் தான், அதே வசனம் தான், கடவுளுடைய சத்தமா என் சத்தத்தை கேளு. அப்போ யாரோ ஒருத்தர் என்ன செய்வாருன்னா அன்னைக்கு அந்த சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஒரு வசனத்தை எழுதிடுவேன். சரி பரவாயில்ல, இந்த வசனத்தை வைத்து உங்களுடைய கற்பனையோ இல்லாட்டி உங்களுடைய அபிஷேகமோ இல்லாட்டி உங்களுடைய அனுபவத்தை வைத்து பிரசங்கம் பண்ணுங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க, அந்த புக் என்ன செய்யும் அப்படின்னா 52 வாரத்தினுடைய 52 சண்டேனுடைய டாபிக் கொடுத்துறோம், அந்த டாபிக்கு கீழே அவங்க என்ன பிரசங்கம் பண்ணனும், என்ன கதை சொல்லணும், என்ன அனுபவம் சொல்லணும், அழகாக எழுதிட்டு வந்துருவாங்க. அதை எழுதி பிரிண்டட் புக்ஸா பிரீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க, லே பிரீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க, யாரெல்லாம் பிரசங்கம் பண்றாங்களோ சர்ச் கிராம சர்ச்ல எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ஏன் சொன்னா யூனிஃபார்மா இப்ப நம்ம சொல்றோம்ல ஒன் இந்தியா ஒன் கவர்மெண்ட் ஒன் நோட் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்றோம்ல, அதே போல அன்னைக்கு சர்ச்ல நான் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டிய காலத்துல சும்மா சர்ச்சுக்கு போய் வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவங்களை சொல்வார். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி வரான், அந்த பொண்ணை எவ்வளையோ ட்ரை பண்ணுறான், அந்த பொண்ணு இந்த பையனுக்கு வசியம் ஆகலை, அதனால என்கிட்ட வந்து இதை செய்கிறான், நான் அவருடைய இன்னசென்ஸை பயன்படுத்தி
அவங்களுடைய இக்னரன்ஸை பயன்படுத்தி எழுந்த பழத்தை கொண்டா. எனக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையிலெல்லாம் இவங்களை வச்சு கொண்டு வருவேன். அதை தாண்டி எனக்குள்ள கொஞ்சம் மந்திர சக்தி, கொஞ்சம் பில்லி சூனிய செய்ய தெரியும், கொஞ்சம் குட்டி சாத்தானை அடிமையில் வைத்திருந்தேன். அப்போ அவருடைய சாட்சியை சொல்லுவார். அந்த டேப் ஒரு சைடு முடிஞ்சோடனே அடுத்த ஹாஃப் அன் அவருக்கு அவளோடு கூட உட்காந்து கேட்பேன். எத்தனையோ முறை அவருடைய அனுபவ சாட்சி கேட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் வந்து நம்முடைய தேர்ஸ்டே மீட்டிங்கில் அழகாய் அவர் பிரசங்கம் பண்ணுறார். அவருடைய சாட்சி சொல்கிறாரு, ஒரு பெரிய குடும்பத்தில் அந்த குடும்பத்தெலாம் யார் வேணாலும் ரட்சிக்கப்படுவாங்க, ஆனால் இவங்க ரட்சிக்கப்படுறது பெரிய அரியான காரியம் சொல்லும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கிற தாய் எழும்புறாங்க. அவருடைய மகனுக்கு ஒரு பெரிய உண்மையான பெரிய பதவியில் இன்னைக்கு ஒரு யங் கேர்ளா, ஷீஸ் இன் அ வெரி பவர்ஃபுல் பொசிஷன். ஆனால் இன்னைக்கு ஞாபகம் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் எழும்பி இந்த இயேசுக்குன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. யாருடைய வாழ்க்கையிலும் இவருடைய அனுபவ சாட்சியில் அந்த சாட்சியில் சொல்கிறாரு, அப்போ ஒரு பொண்ணுக்கு நான் மந்திரம் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மந்திரம் செய்யும் பொழுது இயேசு என்னோடு கூட இடைப்படுகின்றார். இனி இதை செய்யாத என்று சொல்லி ஜீசஸ் கேம் இன் டு மை லைஃப் அப்படின்னு சொல்கிறார். இதை தாண்டி ஒரு போலீஸ்காரருடைய சாட்சி கேட்குறேன். அந்த போலீஸ்காரருடைய முகம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் டாலாக இருப்பாரா, நல்ல மஸ்குலராக இருப்பாரா, ஹார்ட் பாடி பில்டராக இருப்பாரா, அவர் ஏசியாக இருக்கிறாரா, டிசியாக இருக்கிறாரா, ஜேசியாக இருக்கிறார், எந்த பொசிஷன் தெரியாது. ஆனால் அவர் குறித்து ஒன்று மட்டும் தெரியும், குங்கும போட்டு போலீஸ்காரர், அதுதான் அவருடைய பேர். அவருடைய பேர், அவருடைய ஃபுல் நேம், அவருடைய பொசிஷன் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த கேசட்டை யாரோ கொடுக்குறான், இந்த சாட்சியை கேளுங்க அப்படின்றான். இந்த சாட்சி படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடிட்டு இருந்தேன், இந்த இயேசுனை எப்படியாய் தொட்டார்னு சொல்லி அழகாய் சாட்சி சொல்லுவான். அப்போ இந்த காலத்தில் வரும்பொழுது எங்களுக்கு எந்த ஒரு பெரிய மனுஷனுடைய பிரசங்கம் எங்களுக்கு உதவி செய்யலை. எந்த இடத்துல போனாலும் ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் யாரோ ஒருவர் அவர்கள் தன்னுடைய அனுபவ சாட்சி சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. என்ன சாட்சி சொல்லுவாங்க, நான் இந்த லட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது, கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க அதே லட்டு கொண்டாந்தாங்க, இல்லாட்டி எனக்கு ரொம்ப நாளாக இந்த சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது, கரெக்டாக எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்தார். எங்கள் இந்த சாட்சி ஸ்விக்கியில் நீங்கள் அவ்வளோலாம் ஆசைப்பட வேணாம், நீங்கள் யோசிக்க கூட வேணாம், ஜபம் கூட பண்ண வேணாம். உங்கள் ஃபோனை எடுத்து ஸ்விக்கியில் இந்த லட்டுன்னு சொன்னால் அது வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் ஃபோன் எடுத்து ஊபரில் இந்த சாக்லேட்டுன்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அதுக்கெலாம் ஆசைப்பட வேணாம், அதுக்கெலாம் நீங்கள் ஜபம் பண்ண வேணாம். கொஞ்சம் காசு, கொஞ்சம் நம்ம பாக்கெட்டில் மணியோ இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் காசு இருந்தால் போதும், இட் பி ஃபுல்ஃபில். இன்னைக்கு இதெல்லாம் தான் சர்ச்சில் வேறு வந்து சாட்சி சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக எனக்கு இந்த ஆசை, எனக்கு இந்த புடவை இந்த கலரில் ஒரு புடவை எடுக்கணும்னு, கரெக்டாக போனேன் அதே புடவை ஆஃபரில் வேறு வந்தது, இதெல்லாம் சாட்சி, இதெல்லாம் அது உடனே அல்லேலூயா ஆமென் அப்படின்னு கரங்களெல்லாம் தட்டி சில நேரங்கள்லாம் யோசிக்கும் பொழுது இந்த சாட்சியில் இப்போ என்ன நடக்கும், யாரோ ஒருத்தருடைய ஒய்ஃப் செம்ம அடி அடிக்க போகிறாங்க, பார்த்தியா அந்த அம்மா புடவை வாங்கிருச்சு, அந்த அம்மா அந்த கடைக்கு போயிடுச்சு, ஏதோ ஒன்று நடக்க போகுது, பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்போம். ஆனால் அந்த நாட்களில் மனுஷர்கள் சாட்சி சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, நான் ஒரு பெரிய பாதாளத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு கவலைக்குரிய நிலைமையில என் வாழ்க்கை இருந்தது. ஆனால் திஸ் இஸ் வாட் ஹேப்பன். அதை தான் இயேசு சொல்லுகின்றார். இயேசு நினைத்திருந்தா ஜானுக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஒரு 6 மாதம் தான் டிஃப்ரென்ஸ், அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போயிருச்சா, அவன் என்ன லூஸ் ஆகிட்டானா, இல்லை பேய் பிடிச்சிருச்சா, அவனுக்கு என்ன வேற ஆவியா, எந்த கோபத்தின் வார்த்தையை சொல்லலை. மனுஷனுடைய வாழ்க்கையை சாட்சியை சொல்லுகின்றார், மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை சொல்லுகின்றார். அவள் எவ்வளோ ஆழமான பிரச்சனைகள் உபத்திரவங்களிலிருந்து வெளியில் வருகின்றார்கள். நீ எதை பார்க்கிறியோ அதை போய் விசுவாசம் ஆட்டங்கண்டு போனவங்க, விசுவாசத்தில் இன்னைக்கு நலிந்து போனவங்க, விசுவாசத்தில் இன்னைக்கு கேள்வியோடு இருக்கிறவங்க, விசுவாசத்தில் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் என் வாழ்க்கையில் கடவுள் எங்கே செய்கின்றார் என்று சொல்லி யோசித்துட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லு என்று சொல்கின்றார். பிரியமான இந்த மனுஷர்களும் கூட அவர்களும் அந்த செய்தியை எடுத்துகிட்டு போய் யோவான் ஞானஸ்நானம் இடத்தில் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை பார்த்தோம், இங்கே கேட்ட கேள்வியோடு போனோம், ஆனால் அவரை சுற்றி இத்தனை மனுஷர்கள் பாக்கியம் பெறுறாங்க, இன்னைக்கு இத்தனை மனுஷர்கள் ஆசீர்வாதம் பெறுறாங்க, இன்னைக்கு இத்தனை மனுஷர்கள் கதியற்றவர்கள் திக்கற்றவர்கள் பாக்கியங்களை பெற்று இன்னைக்கு மேன்மையாய் வாழ்றாங்கன்னு சொல்லி யாரோ ஒரு மனுஷன் போய் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம், எத்தனையோ துயரமான சம்பவங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ரைட்டு, இன்னைக்கு ஏதோ ஒரு கிராஸ் ரோடில் நம்ம நின்றுட்டுருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது த ஃபியூச்சர் ஆஃப் த மினிஸ்ட்ரி தட் யூஆர் இன் டு, மேபி சம்திங் தட் இஸ் ரிகார்டிங் யுவர் ஃபைனான்சஸ், யுவர் ஹெல்த், யுவர் ஃபியூச்சர், யுவர் retirement, maybe even your death and maybe even life after that. ஏதோ ஒரு கேள்வியின் மத்தியில் இன்னைக்கு உடைந்து போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது அந்த மனுஷர்கள் அவ்வளோ லேசாக எடுத்துக்கல, அவங்க போய் அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஏன் தெரியுமா செய்கிறாங்க, ஏன்னா கொஞ்சம் காலங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பார்த்து சொல்ற, உன்னுடைய படகை ஆழத்துக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறேன். ஆரம்பத்தில் வாக்குவாதம் செய்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, நாங்கள் ராம் முழுவதுமாக நாங்கள் பிரயாசப்பட்டோம், நாங்கள் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் யோசித்தோம், வி ஹவ் டன் எவ்ரி திங் தட் வீ குட் டூ, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் நாட் அ பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் போகிறோம். அப்போ வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் கான்ட்ரடிக்ட் பண்ணுறாங்க. என் மாம்சம் சொல்லுது, என்னுடைய ஹியாலஜி, தியாலஜி
இல்லை. தியாலஜி மேல் ஈகோ சொல்லுது இது நடக்காது, இது கிடைக்காது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. ஆனால் அந்த தியாலஜியை தாண்டி இப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி போடுறாங்க, காலியான வலை இப்போ கிளியத்தக்கதாய் மாறுது. அட என்னடா இது, லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். அப்போ இந்த மனுஷன் சொன்னால், இந்த இயேசு சொன்னால் ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வேதம் சொல்லுது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து 5000 பேர் என்ன சொல்லுவாங்க, சீக்கிரம் அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்கன்னு சொல்லும் பொழுது உட்காரவை இவங்களுக்கு கான்ட்ரடிக்டரியா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ற. ஜனங்க தன்னுடைய லாஜிக்கல் மைண்டை யோசிக்கிறாங்க, ஆனால் ஜீசஸ் தியாலஜிக்கலாக பேசுகிற. அவங்கள உட்காரவை அவங்களை இப்போ வெறுமையாக அனுப்புவோன்னு சொன்னால் போகிற வழியிலே சோர்ந்து போயிடுவாங்க. ஆஸ்க் தம் டு பி சீட்டட். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சார், கேல்குலேட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸாக இருந்திருப்பாங்க. இல்லாட்டி ஒரு சதுரடி 1000 ரூபாய், 10 சதுரடி கொடுக்குற இத்தனை பேர் வேணும், இல்லாட்டி 10,000 பேர் இத்தனை வேணும். இன்னைக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் கார்ப்பரேட் பிளானர்ஸ் இன்னைக்கு டிவி இவாஞ்சலிசம்குள்ளே வந்துட்டாங்க. அன்னைக்கு கார்ப்பரேட் பிளானர்ஸ் இருந்தாங்க. இந்த கார்ப்பரேட் பிளானர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கேல்குலேட்டர் இல்லாமல், எந்த சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் எக்ஸல் ஷீட் இல்லாமல் அவங்க மைண்டில் கேல்குலேஷன் பண்ணுறாங்க. ஒன் இன் ஹேண்ட் டூ இன் மைண்ட் நம்ம சின்ன பிள்ளைங்க சொல்லி தருவோம்ல, இப்போ இவங்கெல்லாம் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்தினுடைய வேஜஸ் இருந்தால் கூட இவ்வளோ செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, அன்றைக்கு இருக்கிற கிராசரி ரேட்டு, அன்றைக்கி இருக்கிற விறகு, அன்றைக்கி இருக்கிற சமையல்கார், எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி ஜீசஸ்க்கு கணக்கு சொல்கிறாங்க. முடியாது சார், இதெல்லாம் வேஸ்ட்டு, ப்ளீஸ் சேஸ் தம் ஆஃப் அப்படின் பொழுது இயேசு கிறிஸ்து கைகளில் யாரோ கொண்டு கொடுக்குறாங்க 5 அப்பம் 2 மீன், பாய்ஸ் லிட்டில் ஸ்நாக் பாக்ஸும் கொடுக்குறாங்க. அதை ஆசீர்வத்து கொடுக்குறாரு. முடிஞ்ச பிறகு 12 கோடி மிகுதி எடுக்கிறாங்க. ஸோ பீப்புள் நோ இவர் ஏதோ ஒன்று சொன்னால் உண்மையாக நடக்கும். ஒரு நாள் வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து ரெண்டு பேரை கூப்பிடுற. உனக்கு முன்பாக ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்துக்குள்ளே போகும்பொழுது ஒரு மனுஷன் தண்ணீர் குடத்தை எடுத்துகிட்டு போவான். அந்த தண்ணீர் குடத்தை எடுத்துகிட்டு போகிறவன் பின்னாடி போ, ஒரு வீட்டுக்குள்ளே போவான், அந்த வீட்டுக்குள்ளே போகிறவன் போயிடுது, அந்த ஓனர்கிட்ட சொல்லு இது இயேசுக்கு தேவைன்னு சொல்லி. ஸோ மனுஷர்கள் நல்லா அறிந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துடைய வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும்னு சொன்னால் ஆரம்பத்தில் அது லாஜிக்கலாக இருக்காது, அது ரேஷ், அது ரேடிக்கலாக இருக்கலாம். சில நேரங்களில் என் திங்கிங்க்கும் அதுக்கும் மேட்ச் ஆகாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட, அட் தி எண்ட் ஆஃப் இட் வாட் காட் ஸ்பீக்ஸ் டு மீ இட் ஹஸ் ஆல்வேஸ் ஹேப்பன். ஒருவேளை நடப்பதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்கவே முடியாது, இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கலாம். பட் சம்வேர் ஜீசஸ் இஸ் ப்ரூவிங் டைம் அண்ட் அகெயின், நான் ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லி உனக்கு உத்தரவாதம் கொடுத்தேன்னா, பியாண்ட் ஆல் தட் இஸ் பிளாக்கிங் யூ, பியாண்ட் எவ்ரி திங் that's troubling you, it will surely happen. So, in the manushanga poi, ipa John the Baptist poi oru vaarthai solranga, sir, I have seen something, appdin solittu solranga, Jesus has done miracles. People varranga, avatta peda janangu varranga, varavanga ella arpudham seiranga. Namakku sollapattirukla Bible la, avar kanpaaru illadhavul kanpaarvai kodupa, avan nadakka mudiyadhavangala nadakka seigindra, avarkulla oru visheshath aavi irukum, andha aaviyanar matravugalukku arpudham seivaru, adu nadandittirukudunu solranga. Adai taandi ippozhudhu aandavaragi Yesuvo Johnukku oru message anuppra. Enna message appdin sonna 6th vasanam ividhamai solludhu, blessed is he who is not offended because of me அப்படினு சொல்லி பைபிள் சொல்லுது. தமிழ்ல படிக்க கேட்க போறோம். என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். வேதம் சொல்லுது அன்னைக்கு ஜானை பார்த்து ஆண்டவராக இயேசு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புற, ஜான் டோன்ட் பி அஃபெண்டட் இஃப் காட் இஸ் நாட் ஹெல்பிங் யூ இன் யுவர் சிச்சுவேஷன். ஆண்டவர் அன்றைக்கி அந்த மனுஷங்களை பார்த்து சொல்லி அனுப்புகிறார், என் நிமித்தம் இடர, இஃப் பீப்புள் ஆர் நாட் அஃபெண்டட். அப்போ ஜானுக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், நீ ஏதோ ஒன்று குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் இப்படி நடக்கணும்னு நீ எதிர்பார்த்த, உன்னுடைய மூவ்ஸ், உன்னுடைய காயின்ஸ், உன்னுடைய ப்ரெஸ்ஸிங் ஆஃப் த பட்டன் எல்லாம் கரெக்டாக நடந்தது. நீ எதெல்லாம் உன்னுடைய ஹியூமன் ஃப்ளஷில் நடக்குமோ, தமிழில் சொல்லிக் கொடுப்பாங்க அல்லது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒருவேளை இது வந்து டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அல்லது பேரண்ட்ஸ் தன்னுடைய பெற்றோர் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் பைபிளில் இந்த நேரம் வேதம் சொல்லுது, காட் இஸ் நாட் ஹெல்பிங் தோஸ் ஹூ ஆர் ஹெல்பிங் தெம் செல்ஃப். ஊழியம் செஞ்சேன், பிரசங்கம் செஞ்சேன், உண்மையாக ஊழியம் செஞ்சேன், காசு பணம் எதிர்பார்க்கல, ஆலன் சொல்லியோ இல்லாட்டி நான் ஏரோ ஷர்ட்டை போடாமல் சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, நான் புகாரி பிரியாணியோ இல்லாட்டி ராடிசன் பிரியாணியும் சாப்பிடாம நான் காட்டு புள்ளியும் இதையும் சாப்பிட்டுட்டு தேனியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு போய் இவ்வளோ பிரச்சனையான்னு சொல்லி ஒருவேளை உடஞ்சி போன மனுஷனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புகின்றா, இஃப் யூ ஆர் அஃபெண்டட் பிகாஸ் ஆஃப் மீ, நான் இன்னைக்கு நீ எதிர்பார்த்த ஏதோ ஒரு காரியம் நடக்கலை, நீ ரொம்ப ஆசைப்பட்ட இந்த நாளுக்குள்ள, இந்த தேதிக்குள்ள, இந்த மாசம்குள்ள, இந்த காலத்துக்குள்ள நடந்த இயேசு எனக்கு நடத்தி கொடுப்பார், உனக்கு நிறைய ப்ராஃபஸிஸை போல உனக்கு பேசினது தோணுச்சு, உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்துரும்னு தோணுச்சு, உன் வாழ்க்கையில் நீ யாருக்குமே சொல்லலை, பட் யூ சீக்ரெட்லி டிசைர் திஸ் வில் பி த பிரேக்கிங் ஈவன் பாயிண்ட், இந்த நாள் உனக்கு அற்புதம் நடந்துடும், இந்த நாள் நீ நினைச்ச காரியம் கைகூடி வந்துடும், இந்த நாள் உங்ககிட்ட வந்து ஓடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க, இந்த நாளில் எல்லாம் மனம் திரும்பிடுவாங்க, நீ யோசித்த காரியம் எல்லாம் நடந்து உன்னை ஆண்டவர் உயர்த்துவார்னு சொல்லி நீ யோசிச்ச, நீ ஆசைப்பட்ட ரைட்டு,
ஆனால் இப்போ அந்த காரியம் நடக்கலை. ஆண்டவராகிய இயேசு அவனை அவரை பார்த்து சொல்லுகின்றார், நீ ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாக மாறுவேன், நீ பாக்கியமுள்ள ஒரு மனுஷனாக மாறுவேன். எப்போ தெரியுமா, இந்த காரியம் நீ நினச்சபடி நடக்கலை, அல்லது நீ நினச்சது ஒன்று நடப்பது வேற ஒன்றா இருக்குது, நீ யோசித்த காரியம் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உன் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குது ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு பி அஃபெண்டட், நீ கோவப்படாமல், நீ உன்னுடைய விசுவாசத்துலேருந்து விலகிராமல், நீ நடந்துட்டுருக்கிற இந்த பாதையிலேருந்து விலகி போயிடாமல், நீ செய்கிற ஊழியத்தை நிறுத்திடாமல், நீ கடவுளுக்குன்னு செய்கிற காரியமோ கொடுக்குற காரியமோ நிற்கிற காரியமோ எடுத்து செய்கிற காரியத்திலையோ நீ ஒளிஞ்சு போகாமல் நீ இருப்பேன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் நீ ஒரு பெரிய பாக்கியவாள், நீ ஐ மீன் யூ வில் பி எ பிளெஸ்ட் மேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனும் அவரை வாழ்த்துகின்றார். பட் ஈவன் ஆஸ் யூ ஷேர் யர் டெஸ்டிமனி, ஈவன் ஆஸ் யூ ஷேர் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ, ஐம் ஷியர் காட் யூஸ் யூ டு பில்ட் சம்படிஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம முடிப்போம். வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிற, டு நாட் பி அஃபெண்டட் பிகாஸ் ஆஃப் மீ, யூ வில் பி எ பிளெஸ்ட் பர்சன். இன்றைக்கி இந்த வார்த்தையோடு கூட வெளியில் போவோம். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் இன்றைக்கி ஒரு ஏமாற்றத்தோடு வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் கோபம் வெறுப்பு, என் வாழ்க்கையில் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டட் மூமெண்ட்ஸோடு இருக்கேன், ஒரு மிக்சர் ஆஃப் ஆல் த டிப்ரெஸிங் திங்ஸ் இன் மை லைஃப், ஆனாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அஃபெண்டட். நீங்கள் எனக்கு இதை செய்யலை, நீங்கள் இதை செய்யாமல் இருக்கிறீங்க, ஒரு பதில் கொடுக்காமல் இருக்கிறீங்க, நான் கோபத்தோடு வெளியில் போகல, நான் செய்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறேன், நான் நிற்கிற காரியத்தில் முடிஞ்சால் ஜாஸ்தி செய்கிறேன், அப்படி இல்லை நான் செய்கிறத நான் தொடர்ந்து செய்கிறேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒப்பந்தத்தோடு போவோம். ஐம் ஷுர் சம்திங் நைஸ், காட் இஸ் அ காட் ஹூ லவ்ஸ் டு சர்ப்ரைஸ் யூ. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை சில முன்னேற்றங்களை கத்தர் கட்டாயம் வைப்பார் என்று நம்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எத்தனையோ குழப்பங்கள் மத்தியில் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். தேர் ஆர் ஆன்சர்ஸ் தட் யூ பீன் வெயிட்டிங் ஃபார், there are questions that you've been asking God, maybe yourself, or maybe you cannot point your finger or fist against God, but you're asking your spouse or your children or your parents. இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உடைந்து போய் ஏமாற்றத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனோ யோவான் நேரடியாக இயேசு இடத்தில் சொன்ன, I'm going through a problem. My problem is real. My faith is now going through tantrums. என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இடத்துல அனுப்புகின்றார். ஆனால் அவர் எதிர்பார்த்த ஆன்சர் வந்ததோ இல்லையோ, அவரை சுற்றி இருக்கிற மனுஷர்களை பார்க்கும்படி ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கி நீங்கள் அந்த ஒரு மனுஷனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் உங்களை அடையாளம் காண்பித்து கொடுக்க, உங்கள் வாழ்க்கை சாட்சி, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஓட்டம், உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்காய் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், ஆண்டவருக்காய் நீங்கள் செய்கிற காரியங்களை யாரோ ஒருவர் உங்களுக்கு தெரியாதபடி மறைமுகமாக யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை கட்ட பயன்படுத்தலாம். பாரு, அவங்க எவ்வளவோ கடவுளுக்காய் நிற்கிறாங்க, அவங்க எவ்வளோ ஆண்டவருக்காய் வைராகியமாக இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட கடவுளுக்கு முன்பு தாழ்மையாக இருக்கிறாங்க, இவ்வளோ டைட் ஷெட்யூல்லையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க, கடவுளுக்கு நேரத்தை எடுத்து வைக்கிறாங்க, அவங்களுடைய டைத்தில் அவங்களுடைய ஆஃபரிங்கில் அவங்களுடைய டைமில் அவங்களுடைய டேலண்ட்ஸில் தேவனை திருடுறதில்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்து சொல்கிறது அது புகழ்ச்சி, அது வஞ்ச புகழ்ச்சி. உங்களுக்கு தெரியாதபடி உங்கள் வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் யாருக்கோ அனுபவமாய் சொல்லிகிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பாஸ்டர், ஏதோ ஒரு பிலீவர், யாரோ ஒரு சர்ச் மெம்பர் உங்கள் வாழ்க்கையை யாருக்கோ காண்பித்து சொல்லலாம். லுக் அட் த க்ளோரியஸ் லைஃப் என்று சொல்லி பிரியமான அந்த க்ளோரியஸ் லைஃப் வாழ்ந்துட்டுருக்குற நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, சரிந்து போயிடாதீங்க. திஸ் சேலஞ்ச் குட் பி ஜஸ்ட் டெம்பரரி. உங்கள் வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் காண்டு ஒரு அடையாளமாக வைக்க போகின்றார். அதே சமயத்தில் இந்த சூழ்நிலையில் ஏமாற்றத்தோடு தடையோடு கூட, அல்லது ஒரு கோபம், கடவுள் என்ன கடைசி வரைக்கும் இதை செய்யலை, அந்த நாள் ஏமாற்றம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் ஐ வென்ட் டு பெட், மேபி பீப்புள் தாட் ஐ எம் ஸ்லீப்பிங், பட் ஐ குடன் ஸ்லீப் ஃபார் ஹவர்ஸ் என்று சொல்லி யாரோ செய்த காயம், அல்லது ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு துயரத்தில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட், காட் டிட் நாட் ஆன்சர் த வே ஐ வாண்டட்னு சொல்லியிருக்கலாம். இந்த மத்தேயு 11:6 உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டு ஞாபகப்படுத்துகின்றார், டு நாட் பி அஃபெண்டட் பிகாஸ் ஆஃப் மீ என்று சொல்லி. அந்த காரியத்தில் எதிர்பார்த்து ஏமாந்ததுனால நீங்கள் கடவுள் மேல் கோபப்படுறாதீங்க. யூட் பி எ பிளெஸ்ட் பர்சன் இஃப் யூ நாட் அஃபெண்டட். ஆண்டவரே நான் இன்னும் உமக்காய் ஓடுவேன், இன்னும் உமக்காய் வாழ்வேன்னு சொல்லும் பொழுது உங்களை நம்பி மேன்மையான மகிமையான காரியத்தை கத்தர் உங்கள் கைகளில் கொடுப்பார். ஆண்டவரே நம்முடைய கைகளுக்குள்ள அப்போ கொடுக்குறோம். எங்களை சுற்றி யாரோ ஒருத்தர் எங்களை காட்டிலும் ஆழமான பிரச்சனையில் இப்போ இருக்கிறாங்க, எங்களோட இன்னும் ஆழமான துக்கத்தில் ஏமாற்றத்தோடு யாரோ எங்களுக்கு தெரியாதவங்க இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கின்றேன், அந்த நாட்களில் ஹோப்லெஸ் சுச்சுவேஷனை ஹோப்ஃபுல்லாக மாற்றினதை போல இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் எதைக்காக நாங்கள் ஜெபித்துட்ருக்குறோமோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்து நாங்கள் மறுபடியும் சாட்சி எழும்ப போகிறோமே. அவளுக்கு நன்றி, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.